வணக்கம். செங்கதிர் செய்திகளுக்காக சக்தி சாதனம். இலங்கை அகதிகளை சட்ட விரோதமாக குடியேறுபவர்கள் என இந்திய ஒன்றிய அரசு கூறியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ் திரைப்பட இயக்குநரும் பேரரசு கட்சியின் பொதுச் செயலாளருமான இயக்குநர் தமிழ் கௌதமன் மத்திய அரசுக்கு கண்டனம். திருச்சி விமான நிலையம் அருகில் உள்ள இலங்கை அகதிகள் தங்க வைக்கப்பட்டுள்ள கொட்டப்பட்டு முகாமை பேரரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழ் திரைப்பட இயக்குநருமான தமிழ் கௌதமன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில், இந்திய ஒன்றிய அரசு இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகளுக்கு ஒற்றை குடியுரிமையோ இரட்டை குடியுரிமையோ ஏதாவது ஒரு குடியுரிமை வழங்க வேண்டும். இலங்கை அகதிகளை சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் என இந்திய ஒன்றிய அரசு கூறியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த வார்த்தையை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும். 7 தமிழர் விடுதலையில் ஆளுநர், குடியரசுத் தலைவர், மோடி ஆகியோர் போடும் நாடகம் இரக்கமற்ற நாடகம். அந்த நாடகத்தை கைவிட்டு 7 தமிழர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். கோரிக்கை அளித்ததால் அதை உடனடியாக பரிசீலிக்கக்கூடிய அரசாக தற்போது பதவியேற்றுள்ள திமுக அரசு உள்ளது என தெரிவித்தார்.